பாருங்கள், நான் இப்போது டாப்பில் இருக்கேன். ஸோ எனக்கு இங்கேருந்து வந்ததும் உங்களுக்கு இதை சுற்றி காட்டணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் காட்டினேன். இதில் என்ன பெருசாக அழகு இருக்குதுன்னு யாராக கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், ரசிக்கிறவங்களுக்கு எல்லாமே அழகாக தான் தெரியும். ஸோ எனக்கு இந்த இடம் ரொம்ப குறிப்பாக என்ன காட்ட வரேன் அப்படின்னா, லாஸ்ட்டு 1 மந்த்து வச்சுக்கலாம், அதில் வந்து குறிப்பாக 1 வீக்காக பார்த்திங்கன்னா நல்ல மழை விட்டு விட்டு, நேற்று நைட்டு நல்ல மழை வந்துச்சா. ஸோ நான் முன்னாடி வீடியோ எடுத்துருக்கலாம், லைவ் போட்டிருக்கலாம், போடல. பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் ஒரு மாதிரி ரொம்ப வெயிலில் கருகி போய் எரிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. இந்த 1 மந்தில் கம்ப்ளீட்டாக சேஞ்சுங்க. சி, அந்த பக்கம்லாம் பில்டிங்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போதைக்கு இங்கே பில்டிங்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்குது, பட் இப்படியே இருக்குமான்னு சொல்லிட்டால் கண்டிப்பாக இருக்காது. கூடி விரைவில் இங்கே பில்டிங்ஸ் வந்துடும், ஃப்ளாட்ஸ் வந்துடும், அது போய் தொலைய நமக்கு தேவையில்லாதது. எப்படிங்க எவ்வளோ அழகழகாக இருக்குல்ல, ஜூம் பண்ண முடியும், வா பண்ண முடியுது, வாடே வா, பரவாயில்ல லைவில் கூட ஜூம் பண்ண முடியுது. ஓகே, சரிங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது எல்லாத்தையும் பார்க்க. அது மட்டும் இல்லாமல் மழை வந்ததுக்கப்புறம் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இல்லை, சுருக்க வேண்டாம், ரொம்ப ஜூம் பண்ண வேண்டாம். ஸோ இப்படியே இருக்கட்டும். இந்த இடம் ரொம்ப க்ரீனிஷாக மாறிடுச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நினச்சி பாருங்கள், ஒரு மொட்டை மாடியில் நின்று அழகாக மேலே இருந்து நம்ம இந்த இடத்துல ரசிக்கிறது, ஒரு காஃபி கப், ஒரு காஃபி கையில் வச்சுட்டு, நான் டீயில் வர, ஸோ நான் டீயே சொல்கிறேன், ஒரு டீ கப் வச்சுக்கிட்டு, ஒரு கையில் பிஸ்கெட், ஒரு கையில் அழகான ஃபோன் தேவையில்லை, பட் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக நான் லைவில் ஃபோனில் பேசுகிறேன், மற்றபடி ஃபோன் தேவையில்லை. ஓகேவா, அழகாக நின்றுட்டு இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல, ரொம்ப அழகு இல்லைங்க. நேச்சர் எப்பவுமே ரொம்ப அழகு, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இவ்வளோ நேச்சரை பிடிச்ச எனக்கே, பட் கேரளாவில் நான் போயிருந்தப்போ எனக்கு வந்து ஜஸ்ட்டு ட்ராவலிங்னால் ஓகே, அங்கேயே ஸ்டே பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை கேரளாவில். அது ஏன் அப்படின்னா சென்னை விட்டு போக மனசில்லை, அதுதான் ஒரே வார்த்தை. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே வந்த இங்கே வந்து எப்படி சென்னையை பொறுத்தாலும் எப்பயுமே வெயில் சுட்டு எரிக்கும், ஆனால் சுட்டு எரித்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து சென்னை தான் வேணும்னு, நான் சென்னை வாசி ஆக்சுவலாக, நான் சென்னை லவர் சொல்லலாம். ஸோ அதனால் என்னால் வந்து என்ன தான் க்ரீனாக இருக்கணும், மரம் இருக்கணும், செடி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட அது நம்ம சென்னையில் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். சென்னையை தாண்டி வேறு இடத்த என்னால் நினைக்க முடியாது. என்ன மாதிரி யாராக இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் சென்னையில் வர லவர்ன்ட்டு, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் கேட்குறேன். ஸோ ரொம்ப அழகுங்க, இதெல்லாம் சொல்லவே வார்த்தை இல்லை நிஜமா எனக்கு பர்டிகுலராக. உங்களுக்கு எது எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் இயற்கையை விரும்புகிறாளா, என்ன மாதிரியான ஆளா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஐ லவ் மோர், ஆமாம் அதிகமாக பிடிக்கும். ஸோ அதை உங்கள் கூட பகிர்ந்துக்க நினச்சேன், அதனால் தான் இந்த ஒரு குட்டி லைவ் வந்து இப்போது நான் ஏன் வந்தேன்னா, இந்த இயற்கையை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த லைவில் யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு இதுங்க வரேன், லைக்கும் விழலை, கமெண்ட்ஸும் விழலை. நீங்கள் ஒரு வேளை கமெண்ட் பண்ணிங்களா இல்லைன்னு தெரியாது, இருங்க செக் பண்ணிவிட்டு வரேன். இல்லை, ஓகே ஃபைன், ஒரு வேளை கமெண்ட் இல்லை, இன்னும் கமெண்ட்ஸ் எதுவும் வரல. ஓகே ஃபைன், எனிவே டாடா, டேக் கேர், பாய், பார்க்கலாம், மீண்டும் சந்திப்போம், இன்னொரு ஒரு அழகான மாலை பொழுது லைவில் பார்க்கலாம். எனிவே ஓகே பாய். உங்களுக்கு தெரியுதா இங்கேருந்து ஒரு பெரிய ஆறா ஏரியா குளம், அது அது ஏரிங்க ஆக்சுவலி, அது பெரிய ஏரி தெரியுதா, பில்டிங் பில்டிங்லாம் பக்கத்தில் அந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் மலை, இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வியூ, உங்களுக்கு தெரியுதா? ஒருத்தருக்கு கமெண்ட் பண்ணலாம், நாங்கள் க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தேன் லைவை, பட் இருந்தாலும் ஒரு வாட்டி லாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறேன்னு பார்த்தேன். ரொம்ப அழகாக இருக்குது நடுவில் பில்டிங்கும் அந்த மலைங்க, அப்பா நிஜமாக சொல்ல எனக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ அழகான ஒரு இடங்க எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப அழகு. பிடிச்சவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி ரசிக்கிறது பிடிக்குமா இல்லையான்ட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர், பை பாய், மீண்டும் பார்க்கலாம், பரட்டா, ஓகே.